fill in the form, fill up the form, fill out the form. இதில் எது கரெக்ட்? Fill out the form தான் கரெக்ட். அப்போது இது டிஃப்ரென்ஸ் என்ன, எதனால் நம்ம ஃபில் அவுட் த ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஐ லைக் எக்ஸ்பிளைன். ஃபில் இன், ஃபில் இன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிளாங்க் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபில் இன் யூஸ் பண்ணுவோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஞாபகம் இருக்கா? ஸ்கூலெல்லாம் இருக்குமே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அங்கே ஒரு பிளாங்கில் நம்ம அந்த ஆன்சரையோ அந்த இன்ஃபர்மேஷனையோ நம்ம அங்கே ஃபில் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம ஃபில் இன்னு யூஸ் பண்ணோம். அப்போது ஃபில் அவுட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் டாக்குமெண்ட், ஒரு ஃபுல் குவெஸ்டினர், ஒரு சர்வே ஃபார்ம், இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம ஃபில் அவுட் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஃபில் அவுட் த ஃபார்ம் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது ஃபில் அப் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு கண்டெய்னர், அதை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம ஃபில் அப் யூஸ் பண்ணுவோம். ஃபில் அப் த ஜக் வித் வாட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபில் இன், ஃபில் அவுட், ஃபில் அப்போட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இனிமே வராதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிம்பிளான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்களும் கற்றுக்கணுமா? அப்போ உடனே இங்கிலீஷ் பார்ட்னரோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கற்றுக்கோங்க.